இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானம் மத்தேயு 6:20. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். கிபி 20 முதல் 50 வரை தட்சசீலத்தை ஆண்ட பார்த்திய அரசனான கொண்டோபோர்னஸ் தனக்கு ஒரு அழகிய அரண்மனையை கட்ட நினைத்து நல்ல கட்டிடக்கலை வல்லுநரை கண்டுபிடிக்கும்படி ஹாப்பான் வியாபாரிக்கு கட்டளையிட்டார். ஹாப்பான் வியாபாரி பாலஸ்தீன நாட்டிற்கு சென்று தோமா என்ற கட்டிடக்கலை வல்லுநரை கிபி 40 இந்தியாவிற்கு அழைத்து வந்தார். அரசன் தோமாவை கண்டவுடன், நீங்கள் தான் வேலை செய்யும் தச்சரோ? எல்லா வேலைகளும் உங்களுக்கு தெரியுமா என்றான். தோமா, நான் நல்ல தச்சு தொழில் தெரிந்தவர், மற்றொரு தலை சிறந்த தச்சனின் சீடன். ஆகவே ராஜா விரும்பும் அழகிய அரண்மனையை கட்டித்தர என்னால் முடியும் என்றார். ராஜா ஏராளமான பொன் வெள்ளி பணங்களையும் அரண்மனை கட்ட தேவையான அனைத்தையும் தோமாவிடம் கொடுத்தார். தோமா அவைகளை கொண்டு அருகிலுள்ள கிராமங்களில் ஏழை எளியோர், அநாதைகள், விதவைகள் ஆகியோருக்கு உதவி செய்து நற்செய்தியும் அறிவித்தார். அரண்மனை கட்டப்படவில்லை என்றும் பணமெல்லாம் காலியாகிவிட்டது என்றும் அரசனுக்கு அறிவிக்கப்பட்டது. கோபமடைந்த அரசன் தோமாவையும் ஹாப்பான் வியாபாரியையும் சிறைச்சாலையிலே போடுவித்தான். அன்று இரவு அரசனின் சகோதரன் காத் என்பவன் உடல் நலக்குறைவால் இறந்துவிட்டான். கொண்டோபோர்னஸினால் தன் சகோதரனின் இழப்பை தாங்க முடியவில்லை. இந்நிலையில் காத்தின் ஆன்மா பரலோகம் செல்ல அங்கே தூதர்கள் அவனுக்கு ஒரு அழகிய அரண்மனையை காண்பித்தனர். அவ்வரண்மனையை கண்ட காத், இவ்வளவு அழகிய அரண்மனை பூமியில் எங்கும் இல்லை, இது யாருடையது என்று வினவினான். அதற்கு தூதன், உன் சகோதரனாகிய கொண்டோபோர்னஸ் அரசனுக்கு தோமாவால் கட்டப்பட்டது என்றார். வியப்பில் ஆழ்ந்த காத், என்னை பூமிக்கு உடனே அனுப்புங்கள், நான் போய் என் சகோதரனுக்கு அறிவித்து தோமாவை காப்பாற்ற வேண்டும் என்று பரிந்து கேட்டான். தூதர்கள் காத்தின் ஆன்மாவை பூமிக்கு கொண்டு வந்தனர். காத்தின் சரீரம் அடக்கம் செய்ய ஆயத்தப்படும் நேரம் உயிர் பெற்று எழுந்தான். நடந்த அனைத்தையும் காத் அரசனுக்கு தெரிவித்தான். வியப்பில் மூழ்கிய கொண்டோபோர்னஸ் தோமாவை விடுதலை செய்து தானும் தன்னோடு இருந்தவர்களும் கிறிஸ்தவர்களானார்கள். அன்பர்களே, பூமியில் நீங்கள் ஆண்டவருக்காக செய்யும் எதுவும் வீணாவதில்லை, பரலோகத்தில் மிகுந்த பலனை கொண்டு வரும். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் தாளந்துகள், நேரம், பணம் ஆகியவற்றை உமக்காக கொடுக்க அருள் தாரும்.